நான் வரேன் இருங்க, நான் வரேன் இருங்க, நான் முடிச்சிடுறேன். சரி நான் வரேன் இருங்க, நான் வரேன் இருங்க, நான் இருங்க. சரி உங்களுடைய உங்களுடைய வருத்தம் வேதனை எனக்கு புரியுது, எனக்கு எதுக்கு ஆதங்கம் பண்ணி கொடுது, நான் என்ன சொல்ல வர புரிஞ்சுக்கங்க. எப்படி சொல்கிறாங்க, இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு பணம் நிறைய கொடுத்தாங்க, ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் சொன்னாங்க. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில் நானும் கேள்விப்பட்டேன். சரி இவங்களாம் கொடுத்தாங்க, ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு தனிந்தே நிற்கிறாரு, துணிந்தே நிற்கிறாரு, ஆனால் தேர்தல் முடியும் போது தோல்வி அடையும் போதும் காரு பங்களாவோட செழிப்போடு வாழ்கிறாரு. எப்படி எப்படி இந்த மேஜிக் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. இதில் என்னன்னா, இந்த கட்சி அந்த கட்சியும் சொல்ல வரல, இதை தனிந்து நிற்கிறாங்க அல்லது கூட்டணி அமைக்கிறாங்க அப்படி எல்லாரும் பார்க்கும்போது ஒரு டீலிங் தான். மக்கள் நம்ம தான் முட்டாளா இருக்கிறோம், பத்திரிகாரங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷயங்கள். என்ன டீலிங் பாருங்க, ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேரும் பணம் தராங்க, பணமே கொடுக்காம ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அது எவ்வளவு செலவாகும் போட்டிடுறதுக்கு, அந்த பணம் எங்க வந்திருக்கும்?